வணக்கம். விழிப்பாயுதம் விழா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணார்ந்த முழக்கத்துடன் மீண்டும் வருகிறது கவனகர் கர்ஜனை. இன்று ஜூன் 21 உலக யோகா தினம். உலகம் பூரா இன்றைக்கி இந்தியாவின் நன்கொடை, உலகத்திற்கு இந்தியா வழங்கிய நன்கொடையாகிய யோகாவை இன்று உலகம் முழுவதும் பின்பற்றி வணங்கக்கூடிய வாழ்த்தக்கூடிய நாள் இந்த நாள். சரியை கிரியை யோகம் ஞானம் 4 படிநிலைகள் ஆன்மீகத்தில் உண்டு. சரியை என்பது வெளி பூஜை, நம்ம படங்களை வச்சு, உருவங்களை வச்சு, சிலைகளை வச்சு பல்வேறு வடிவத்தில் வெளியில் நல்லா மாலை போட்டு பாட்டு பாடி வணங்கிறது சரியை. கிரியை என்பது அதே வணக்கத்தை மனசுக்குள்ளே ஜபம் பண்ணி மந்திரம் சொல்லி அதே செஞ்சோம்னா கிரியை. இந்த யோகம் என்பது 3வது ஸ்டெப். இந்த யோகா என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தேகத்தையே உங்களுக்கு வந்து ஒரு புனிதமாக மாற்றுவது. அந்த யோகா வரும்போது தான் உங்களுக்கு உணவு கட்டுப்பாடு, உடம்பை வளைக்கும் ஆசனம், மனதை வளைக்கும் பிராணாயாமம், நினைத்ததை நினைத்தபடி நிறைவேற்ற தியானம், முக்தியை அடைய தவம், இதெல்லாம் அது பிறகு தான் அந்த யோகாவில் தான் வரும். அந்த வகையில் இந்த 4 ஸ்டெப்பில் யோகா என்பது 3வது ஸ்டெப்பு. தெய்வங்களை ஈர்ப்பது யோகா மூலம்தான் ஈர்க்க முடியும். அந்த வகையில் தான் இன்று இந்தியா உலகிற்கு வழங்கிய நன்கொடையாகிய யோகத்தை உலகம் முழுவதும் பின்பற்றுகிறது. நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாளில் இதை அறிவித்த ஐநா சபையில் நடக்கக்கூடிய யோகா தினத்தில் கலந்து கொள்கிறார். ஏன் அவர் கலந்துகிறார்னு கேட்டிங்கன்னா, முத முத இந்த யோகா என்பதை பற்றி அமெரிக்காவுக்கும் இந்த ஐநா சபைக்கும் விழிப்புணர்வு வந்ததே நம்முடைய பாரத பிரதமர் பெருமைக்குரிய நரேந்திர மோடி அவர்களால் தான். இவர் 2014 நரேந்திர மோடி அவர்கள் பிரதமரான பிறகு அந்த காலகட்டத்தில் அமெரிக்காவில் பாரக் ஒபாமா என்ற அதிபர் இருந்தார். அவர் இந்திய பிரதமரை நாட்டுக்கு வரவேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். ஆனால் அதுக்கு முன்னாடி மோடி அவர்களை பற்றி மிக தவறான கருத்துக்களை இந்த பிரிட்டன், அமெரிக்கா, அதாவது இந்த இலுமினாட்டிஸ் இருக்கக்கூடிய ஆதிக்க சக்தி மிக்க நாடுகள்லாம் தவறான கருத்துக்களை பரப்பி கொண்டு வந்தாங்க. இவர் ஒரு தீவிரவாதி, மதவாதி, அப்புறம் வந்து அதனால் விசா மறுத்தார்கள். இவங்க அமெரிக்காவுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு விசா மறுத்த நாடு, அலையா விருந்தாளியாக இருந்த சூழ்நிலை. அந்த காலகட்டத்தில் இவங்க அழைச்ச உடனே பிரதமர் ஆயிட்டார். ஏன்னா இந்தியாவின் உதவி இல்லாமல் உலகில் பல நாடுகள் வாழவே முடியாது, அதில் அமெரிக்கா ஒன்றும். இங்கே உள்ள இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த IEEE என்ஜினியர்ஸ் வந்து எலக்ட்ரானிக்கு சைபர் சிட்டியை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா எந்த விமானம் பறக்க முடியாது, எந்த பேங்க்கு வேலை செய்ய முடியாது, அரசாங்கமே வேலை செய்யாது. அவ்வளவு அறிவும் இந்தியா கொடுத்த அறிவு. அதனால் இந்தியாவை எப்பயும் அவங்க இன்வைட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க, ஜாக்கிரதையாக கவனிப்பாங்க. அந்த வகையில் தான் அவர் இந்திய பிரதமரை வரவழைக்க வேண்டிய சூழ்நிலையில் அவர் வரவேற்றார். ஆனால் இந்திய பிரதமர் உஷாரானவர். ஏன்னா யதார்த்தவாதி வெகுஜன விரோதின்னு ஒரு பழமொழி உண்டு. நீ சத்தியவானாக உண்மையாக இருக்கும்போது இந்த போலிகள், திருடங்க, ஊழல் பண்ணுறவன், இந்த நாட்டையே ஆதிக்கமடன் நினைக்கிறவன், அதிகார வர்க்கம், கொள்ளையர்கள், கொலைகாரர்கள் எல்லாம் இந்த சத்தியவான்களுக்கு எதிராக இருப்பாங்க, விரும்ப மாட்டாங்க. உலகத்தில் அவங்க எண்ணிக்கை அதிகம். அதனால தான் யதார்த்தவாதி வெகுஜன விரோதி. எவன் உண்மையாக இருக்கானோ அவன் இந்த பெருவாரியான மக்களுக்கு விரோதமாக காணப்படுவான், ஆதிக்க சக்திகளுக்கு விரோதமாக. அப்போ இவர் எல்லாத்தையும் உணர்ந்த ஒரு மகான். அதனால் என்ன பண்ணிட்டார், அமெரிக்காவுக்கு போகிறோம், அவங்களுக்கு பிடிக்கலன்னா ஓஷோவுக்கு விஷம் வச்ச மாதிரி வச்சுருவானுங்க. இவங்களுக்குலாம் ஜாக்கிரதையாக இருக்கணும், ஆதிக்க சக்திகள். இன்றைக்கி கூட ஒரு மந்திரி மாட்டிக்கிட்டு, சாராயம் வித்தவன், இவங்க எல்லாம் கமிஷன் கொடுத்தவங்க மாட்டிக்கிட்டு, இப்போ ஒரு கார்ப்பரேட் மருத்துவமனையில், அதுவும் தான் யாருக்கு உழைத்தானோ அவனுங்களுக்கு சொந்தமான ஆஸ்பத்திரியில் படுத்திருக்காரு. இதெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸ். அவங்க வாழ வைக்கணும்னா வாழ வைக்கலாம், முடிக்கிறனாலும் முடிச்சிடலாம். அவர் விஜயகாந்த் கதி தான், பேசவே வராது.
அதனால் மோடி அவர்கள் எல்லாத்தையும் உணர்ந்தவர் வாசி என்ன சொல்லிட்டாரு, தான் அப்பாயின்மெண்ட் வந்து நவராத்திரி, இப்போ எப்படி போன மாதிரி நவராத்திரி 9 நாள் வர்ற நாளில் நான் வருகிறேன்னு சொன்னார். இவங்க நிறைய தடபுடலாம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணார்னு கேட்டிங்கன்னா, விருந்தில் எதுவுமே சாப்பிடல, வெறும் தண்ணி வெந்நீர் லெமன் ஜூஸ் மட்டும் தான் குடித்தார். ஆனால் எல்லா நிகழ்ச்சிகளையும் காலையிலேருந்து இரவு வரைக்கும் ஆவேசமாக கலந்துக்கிட்டார். அப்போ அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது, ஏன் சாப்பிட மாட்டேறீங்கன்னு கேட்டதுக்கு இவர் என்ன சொன்னார், அதுக்காக நீ விஷம் வச்சால் வச்சிருவேன் சொல்ல முடியும், அப்படிலாம் உண்மையை சொல்ல முடியாது. அதனால் அவர் என்ன சொன்னார், இது நவராத்திரி நோன்பு இருக்கிற நாள், இந்த நாட்களில் நான் உணவு உண்ணுவதில்லை, வெறும் தண்ணி லெமன் ஜூஸ் இது மாதிரி குடிச்சிக்கிறது, அதை எங்கள் எங்கூட வந்த மக்களே தயாரித்து கொடுத்துருவாங்க, அது ஒன்றும் வேண்டியது இல்லைன்னு சொல்லிட்டார். அப்போ கடைசியாக ஒபாமா என்ன பண்ணார், இந்த ஐநா சபையை கூப்பிட்டு, என்னையா நாங்கள் சாப்பிட்டவங்கள்லாம் களைச்சி போயிடுறோம், இந்த ஆள் சாப்பிடவே மாட்டான், வெறும் தண்ணியை குடிச்சிட்டு லெமன் ஜூஸை குடிச்சிட்டு இந்த ஆள் விடாமல் உழைக்கிறாரு, டயர்டே ஆக மாட்டார், என்னான்னு கேட்டதுக்கு, நான் ஒரு யோகா மாஸ்டர், டெய்லி யோகா பண்ணுவேன், யோகா பண்ணுறவங்க சாப்பிட்டாலும் நல்லா இருக்கலாம் சாப்பிடாட்டி நல்லா இருக்கலாம்னு சொல்கிறாரு, அது என்னையா யோகா, இவ்வளவு நாளாக உலகத்தையே நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுருக்கீங்க, இதை பற்றி தெரியாமல் இருக்கீங்களேன்னு சொன்ன பிறகு தான் அவங்க யோகானா என்ன நோண்ட ஆரம்பித்தாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சது இது ஒரு இன்னர் சயின்ஸ், இந்த சயின்ஸை எவன் எடுத்துக்கிட்டானோ அவனுக்கு பசியை வெல்லலாம், தூக்கத்தை வெல்லலாம், முதுமையை வெல்லலாம், மரணத்தையே வெல்லலாம் என்ற ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டார். அதுதான் அழகாக மாணிக்க வாசகர் பிடித்த பத்தில் சொல்லுவார், அருளுடை சுடரே அழிந்த துர்கணியே பெருந்திரல் அருந்தவர்க்கு அரசே, இறைவனை பார்த்து பாடுறாரு, நீ ஒரு அருட்பெருஞ்சோதி அருளுடை சுடர், எங்களுக்கு அன்பளிப்பாக கிடைத்த ஞான கனி, அழிந்ததுன்னா பொதுலகர லீன அன்பளிப்பு, அழிந்ததோர் கனியே, எனக்கு அன்பளிப்பாக எங்களுக்கு உயிர்களுக்கு கிடைத்த ஞான கனி, பெருந்திரல் அருந்தவத்தோர்க்கு, புரிய புரிய மகா தவம் செய்யக்கூடிய தவசீலர்களுக்கெல்லாம் நீ அரசன், பெருந்திரல் அருந்தவர்க்கு அரசே, பொருளுடை கலையே, எந்த பொருளை இந்த பிரபஞ்சத்தில் ஈசன் உற்பத்தி பண்ணாலும் அதில் கலைநுட்பத்தை வச்சுருப்பார், அறிவில்லாத கலைநுட்பம் இல்லாத பொருளே உலகத்தில் கிடையாது, பொருளுடை கலையே புகழ்ச்சியை கடந்த போகமே அப்படின்வார், எந்த போலியாக புகழ்ந்து இறைவனை ஏமாற்ற முடியாது, புகழ்ச்சியை கடந்தவன் அவனே ஒரு போகம், ஒவ்வொரு போகத்துக்கு பின்னாடி சிவம் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு வார்த்தை வச்சுள்ளுவார். அந்த வார்த்தை தான் யோகத்திற்கு மாணிக்கவாசர் கொடுத்த சிறப்பு, பொருளுடை கலையே புகழ்ச்சியை கடந்த போகமே யோகத்தின் போலிவேன்வார். இந்த யோகா யார் செஞ்சாலும் முகத்தில் தேஜஸ் ஆறா உண்டாகும், பொலிவு உண்டாகும், அவன் கவர்ச்சிகரமாக இருப்பான், யாரையும் அவன் எளிமையாக கவர்ந்துருவான், அவன் முகத்தில் ஒரு அழகு இருக்கும், எந்த வயசுலேயும் அழகு இருக்கும், அதான் யோகத்தின் பொலிவேனாரு. அதனால் இது உலகத்திற்கு வழங்கிய நன்கொடை, இந்தியாவிலேயே அதுவும் தமிழ்நாடெல்லாம் அதில் சிறந்த நாடு, இன்றைக்கி யோகிகள்னாலே இந்தியாவிலேயும் சிறப்பாக தமிழ்நாட்டிலையும் எந்த மகானை பார்த்தாலும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களாகத்தான் சித்தர்கள் மகான்கள் யோகிகள் ஞானிகள் எல்லாம், இந்த நாட்டிலேயே யோகத்தை வந்து மறக்கிற மாதிரியான சூழ்நிலை 50 வருஷமாக உருவாகி இருக்கிறது துயரமான விஷயம். ஓகே, அதனால் அவர் என்ன பண்ணார், அந்த ஆச்சரியத்தை ஐநா சபைக்கு சொல்லி பாரக் ஒபாமா வந்து இதை பற்றி ஆராய்ச்சி பண்ண சொன்ன உடனே அப்புறம்தான் இயன்னோவிலேருந்து இது ஒரு பெரிய கலை, இதை உலகம் பூரா பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த June 21 யோகா டே, உலக யோகா தினம்னு சொல்லி எல்லோரும் ஆசனம் பண்ணுங்கள், பிராணாயமம் பண்ணுங்கள், தியானம் பண்ணுங்கள், தவம் பண்ணுங்கன்னு சொல்லி இன்றைக்கி உலகம் பூரா அதை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. சமயங்களை கடந்து மற்ற சமயங்கள்லாம் என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி பிராணாயாமம் ஆசனம் யோகாலாம் செய்கிறது வந்து பாவம் ஹராம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ விழிப்புணர்வு பெற்று எல்லோ சமயத்தைச் சேர்ந்தவர்களும் இந்த யோகாவை பின்பற்றி நாம் நல்லா நலமாக வாழலாம், நோயை வெல்லலாம், நோய்க்கு மருந்து மாத்திரை ஊசியெலாம் தேவையில்லை, இந்த யோகாவே போதும், இப்போ நல்லா இருக்கேன், 73 வயசு 35 வருஷம் ஆச்சு, மருந்து மாத்திரை ஊசி தொட்டதே கிடையாது,
ஏன்னா நான் டெய்லி யோகா செய்வேன். சூரிய நமஸ்காரம் 12 போஸ்டர் செய்வேன். ஒத்த காலில் நிற்பேன். வலது கால் இடது கால் நின்று சூரியனை வேண்டுவேன். அது மாதிரி வாசி யோகம் பண்ணுவேன். அப்போ நான் வந்து மருந்து மாத்திரை ஊசியெல்லாம் தொட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் திரும்ப திரும்ப அந்த உலக தமிழ் மக்கள்கிட்ட கெஞ்சி, இது ஓ சொத்து, உன் முன்னோர் விட்டு வைத்த, நமக்கு வழங்கி வச்சிருக்க ஈசன் கொடுத்த ஒரு சொத்து, இது இழந்துடாத. நான் வந்து நீ உனக்கு காசு கட்டி வர முடியலன்னா பரவாயில்ல, நான் சத்சங்கம் நடத்துகிற எல்லா இடத்துலையும் உங்களுக்கு இந்த யோகாவோடைய முக்கியமான அம்சங்களை சொல்லி கொடுப்பேன், அங்கே வந்து கற்றுக்குங்க. நான் சொல்கிறதுக்கு காரணம் தான். அந்த வகையில் நரேந்திர மோடி அவர்கள் பாரக் ஒபாமாவை கவர்ந்ததால் பாரக் ஒபாமா இந்த ஐநா சபையில் சொல்லி இந்த ஜூன் 21 என்ற நாளை உலக யோகா தினமாக அறிவித்தார்கள். அதனால் நாம் இந்த தினத்தை கொண்டாடுவதோடு நாம் நாள்தோறும் காலையில் ஒரு மணி நேரமாவது இந்த யோகாவுக்கு செலவழிக்கணும். ஆசனம், பிராணாயாமம், தியானம் போன்றவற்றை கமர்ஷியலாக செய்யாமல், கார்ப்பரேட்டாக செய்யாமல் கற்றுக் கொடுப்பவர்களிடம் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். கார்ப்பரேட்டுக்கிட்ட கற்றுக்கிட்டாலும் இங்கே தப்பு இல்லை. கற்றுக்கிட்டு அவங்கள விட்டுருங்க, யோகாவை பிடிச்சிக்கங்க, அவங்க கொடுத்த டெக்னிக்லாம் பிடிச்சிக்கங்க. அந்த சாமியார் பின்னாடிலாம் போகாதீங்க, அவனுங்களாம் திருட்டு போயிலுங்க. என்றைக்கு தன்னை வந்து ஒரு குரு, ஒரு மகான், சத்குரு, ஞான குரு, வெங்காயம் வெள்ளப்புண்டுன்னு சொல்லிட்டான்னாலே அவன்கிட்ட டெக்னாலஜி மட்டும்தான் வாங்கணுமே தவிர அவனெல்லாம் பின்பற்றக்கூடாது. உண்மையான குரு ஒன்றுமே சொல்ல மாட்டான், வாயை மூடிக்கிட்டு இருப்பான். துறவியானவர்கள் அகப்பை சும்மா இருப்பாரடி அப்படின்னு அகப்பை சித்தர் பாடுவார், விளங்குதா? அதனால் தன்னை அறிந்தவன் தன்னை மறைப்பான், தன்னை அறியாதவன் தன்னை காட்டுவான். பின்னே ஒரு கடவுளை பேண நினையான், பேரொளியை பேணுவான் என்று ஆடு பாம்பேன்னு பாம்பாட்டு சித்தர் பாடுவார். அதனால் நம்மளை எந்த வகையிலையும் விளம்பரப்படுத்தவே கூடாது. தனக்கு ஒரு கடவுளுக்கு நிகராக தன்னை வெளிப்படுத்தி தான் காலில் உழுகணும், எல்லோரும் தன்னை கும்பிடணும், தன்னை பின்பற்றணும், தன்னை குருமகான்னு சொல்லணும், அதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு. அது வந்து மிக மோசமான ஒரு அம்சம். அதனால் நல்லா டெக்னிக்கை தெரிஞ்சுக்குங்க, பின்பற்றுங்க, நல்ல நலமாக வாழுங்க. யோகாவை பின்பற்றி நலமாக வாழுங்க, நல்ல நாட்டுக்கு தொண்டு செய்யுங்க, தான தர்மம் பண்ணுங்க, உங்களுக்கு இந்த உயிர் தன்வசப்பட்டுரும். இந்த யோகா செய்கிறவங்க ஞானத்தை அடைவாங்க. சரியே கிரியே யோகம் ஞானம். ஞானம் அடைஞ்ச உடனே ஈசன் இறங்கிடுவார். அந்த பாட்டிலே சொல்லுவார், பொருளுட இக்கலையே புகழ்ச்சியை கடந்த போகமே யோகத்தின் பொலிவே தெருளிடத்தடியார். என்னைக்கு ஞான தெளிவு ஒருத்தருக்கு வந்துச்சோ கூப்பிட வேண்டியில்லை, ஈசன் தானாக டவுன்லோட் ஆயிடுவாராம். தெருளிடத்தடியார் சிந்தையுள் புகுந்த செல்வமே சிவ பெருமானே, இருளிடத்துன்னை சிக்கனை பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவது இனியே. துன்பம் என்ற இருள் என்னை சூழும் போதெல்லாம் அப்பான ஒன்றத்தை நான் கட்டி பிடிச்சிக்குவேன், ஏன்னா நீ வந்து உடனே காப்பாற்றணும். நாங்கள்லாம் அப்படித்தான், எது வந்தாலும் எவன்ட்டையும் சொல்ல மாட்டோம், அம்மையப்பா அப்படின்னு தான் மனசுக்குள்ளே கத்துவோம், புருஷாக கத்துவோம். உடனே சைன்னு வரும். எம்ஜிஆர் இந்த எதுலையாவது வேரில் தொங்கிக்கிட்டு வந்து குதிப்பார் பாருங்க. அது மாதிரி ஈஸா அந்த பொன் ஒளி, பொற்கொடி ஒளியாக சல்லுன்னு இறங்குவார், இறங்கி அந்த இடத்துல இந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பார். அதனால் ஐயா சொல்கிறதெல்லாம் மாபெரும் டெக்னிக்ஸு. அது இன்றைக்கி உங்களுக்கு சாதாரணமாக கேட்டாலாம் புரியாது. 840 எபிசோடு இது வரைக்கும் பேசியிருக்கேன். அது அந்த அரசியல்வாதிகளை திட்டுறதெல்லாம் விட்டுருங்க, அது இப்போதைக்கு பொருந்தும். பின்னாடி நல்ல அரசாங்கம் வந்துருச்சுன்னா இதெல்லாம் பொருந்தாது. ஆனால் ஆன்மீகத்துக்கும் உடம்பை பற்றியும் ஆரோக்கியம் பற்றியும் பொருளாதாரம் பற்றியும் மனத்தை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பது பற்றியும் நினைவாற்றல் பற்றியும் ஐயா சொன்ன விஷயங்கள்லாம் நல்ல கூர்மையாக நீங்களும் கேட்கணும், பிள்ளைகளை கேட்க வைக்கணும், கேட்டு வச்சு தெளிவு பெற வேண்டும். அவ்வளோதான், எனக்கு இதில் ஒன்றுமே கிடையாது, உங்கள்கிட்ட தான் நான் எதையுமே எதிர்பார்க்கவும் மாட்டேன். ஈஸ்வரன் அப்படி தான் சொல்லியிருக்காரு, அவங்கதான், அரசாங்கத்தை புகழாத, அரசாங்கத்துலேருந்து எந்த கௌரவத்தையும் எதிர்பார்க்காத, அரசாங்கத்துக்கு எப்போ எதிரியாகவே இரு, அப்போ தான் உனக்கு ரொம்ப நல்லது, இதெல்லாம் அவர் சொல்லி கொடுத்த வித்தை. புரியுதுங்களா? ஓகே. அதனால் இந்த ஜூன் 21 யோகா தினத்தை நாம் நன்றாக கொண்டாடுவோம்.
யோக நெறிகளை, ஆசனம் பிராணாயாமம் போன்ற யோக நெறிகளை பின்பற்றி நாம் எல்லா வெற்றிகளையும் பெறுவோம். வெற்றி நிச்சயம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.